வணக்கம். நான் பேசப்போகும் தலைப்பு பெண் சுதந்திரம். ஆண்களின் பார்வையில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்றுதான் கூறுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் பெண்களுக்கு முழுதாய் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றுதான் கூறுவேன். வேலைக்கு செல்வதால் மட்டுமே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று கூற முடியாது. வேலைக்கு செல்வதால் அவளின் சுமை இன்னும் கூடுகிறது. காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை செய்து பின் அலுவலகத்திற்கு சென்று அங்கேயும் வேலை செய்து திரும்பவும் வீட்டிற்கு வந்து வேலைகள் செய்ய வேண்டும். கொரோனா காலத்தில் கூட வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுதும் அவள் காலையில் எழுந்து தன் ஒரு ஐடியில் வேலை செய்யும் ஒரு பெண் தன் மேனேஜருக்கு காலையில் ஸ்டேட்டஸை அப்டேட் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அவள் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு மற்றொரு புறம் வீட்டில் உள்ளவர்களுக்கு காலை உணவை தயாரிக்க வேண்டும். இப்படிதான் செல்கிறது இன்றைய பெண்களின் நிலை. ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளிலும் வெற்றிகரமாக சவாரி செய்யலாம். இதை கண்டு எனக்கு பெருமையே. ஆனால் இதே நேரத்தில் ஒரு ஐடியில் வேலை செய்யும் பொழுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிட்டும். அப்பொழுது ஒரு ஆணால் உடனடியாக முடிவெடுக்க முடியும், ஆம் நான் உடனே போகிறேன் என்று கூறுவார். ஆனால் ஒரு பெண்ணோ தன் கணவனிடம் அனுமதி கேட்டு பின் வீட்டில் உள்ள பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வது என்று கலந்து ஆலோசித்து வீட்டில் உள்ளவர்களை கலந்து கொண்டுதான் முடிவெடுக்க முடியும். எப்பொழுது ஒரு பெண் தானே சுயமாக முடிவெடுக்க முடியுமோ அப்பொழுதுதான் ஒரு பெண் முழுமையாக சுதந்திரம் கிடைத்தது என்று நான் கூறுவேன். ஒரு பெண் பிறந்தவுடன் தந்தையை சார்ந்தே வாழ்கிறாள். பின்பு தன் உடன் பிறந்தவர்களை சார்ந்தே வாழ்கிறாள். திருமணமானவுடன் கணவனையே சார்ந்து வாழ்வாள். அதன் பின்பு தன் பிள்ளைகளையே சார்ந்து வாழ்வாள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை. இது உண்மையே. எனவே எப்பொழுது ஒரு பெண் தான் நினைத்ததை பேச, நினைத்ததை செய்ய, தான் விரும்பிய உடை அணிய, தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடைக்கிறதோ அப்பொழுதே ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம் கிடைப்பதாக நான் உணர்கிறேன். நன்றி. வணக்கம்.